திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் மனு தாக்கல். கோவில் திருவிழாக்களின் தடையால் எலுமிச்சை பழ விலை வீழ்ச்சி. புதுக்கோட்டை விவசாயிகள் வேதனை. நாகை பனங்குடியில் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ராட்சத குடிநீர் குழாய் உடைந்ததால் வீணாகும் தண்ணீர். குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம், நிரம்பி வழியும் மோர்தானா அணை. இரண்டு கால்வாய்களை ஒட்டிய கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள கரும்பு பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள். ஏக்கருக்கு 90,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. ஓமலூர், காடையாம்பட்டி வட்டாரங்களில் பீர்க்கங்காய் விலை அதிகரிப்பு. விளைச்சலும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 26,964 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் புதிய விமானப்படை தளபதியாக விவேக் ராம் சௌத்ரியை நியமித்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் மேலும் 2 கடற்கரைகளுக்கு சர்வதேச சுற்றுச்சூழல் நிலைக்குறியான ப்ளூ பிளாக் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொரியா, இத்தாலி, ஆஸ்திரேலிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். கனடா நாட்டின் பிரதமராக 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரூடோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைதியை பின்பற்றும் எந்த நாட்டுடனும் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா தயாராக உள்ளது என ஐநா பொது சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறினார். அமெரிக்காவின் மிக நம்பகமான நட்பு நாடு ஆஸ்திரேலியா என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கன் நாட்டின் பிரதிநிதியாக சார்க் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தலிபான்கள் பங்கேற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியதால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அர்ஜென்டினாவில் பணவீக்கம் உயர்ந்துள்ளதை அடுத்து தொழிலாளர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை உயர்த்தக் கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 4 நாட்களுக்கு மழை தொடர உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரியில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மற்றும் 25 தேதிகளில் கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம்,
செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடையும் நிலையில் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சிகளுக்கு ஊரக உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற உள்ளது. கடந்த 15 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைவதால் ஏராளமானோர் ஆர்வமுடன் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். உள்ளாட்சித் தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் 9 மாவட்டங்களிலும் பறக்கும் படைகளை அமைக்க மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மோர்தானா அணை நிரம்பி வழிவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலத்திலும் தமிழகத்திலும் தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது வேலூர் பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வேலூர் அடுத்துள்ள விருஞ்சிபுரம் பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தில் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் செல்கிறது. பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை மக்கள் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் பார்த்து செல்கின்றனர். இதற்கிடையில் குடியாத்தம் அருகே உள்ள 11.52 மீட்டர் உயரம் கொண்ட மோர்தானா தடுப்பணை நிரம்பி அதிலிருந்து உபரி நீர் தற்போது கவுண்டினியா ஆற்றிலும் அதன் இடது மற்றும் வலது கால்வாய்களிலும் செல்கிறது. ஆகவே 2 கால்வாய்களை ஒட்டிய கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியரால் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் செல்லவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் பீர்க்கங்காய் விளைச்சல் அதிகரித்து விற்பனையும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டார கிராமங்களில் பீர்க்கங்காய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கடந்த வாரத்தில் கிலோ 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது புரட்டாசி மாதம் காரணமாக பீர்க்கங்காய் நுகர்வு அதிகரித்துள்ளது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் வெளியூர்களில் இருந்தும் ஆர்டர்கள் அதிகரித்துள்ளதால் பீர்க்கங்காய் விலை கிலோ 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வடகரை, கோனூர், ஏரப்பாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வனப்பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக காட்டுப்பன்றிகள் இரவில் புகுந்து அறுவடைக்கு தயாராக உள்ள கரும்பு பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 40,000 முதல் 90,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசும் வனத்துறையும் காட்டுப்பன்றிகளால் பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலுமிச்சை பழங்கள் விலைவீழ்ச்சி அடைந்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடக்காடு, குலமங்கலம், மரமடக்கி, கருக்காக்குறிச்சி, சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் எலுமிச்சை சாகுபடியும் ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவால் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கோவில் திருவிழாக்களுக்கு தடை நீடிப்பதால் எலுமிச்சை பழங்களின் விலை 1 கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரையில் மட்டுமே விலை போவதால் புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் பாதிப்படைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி தொடர்ந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக எலுமிச்சை பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் மாவட்ட விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிர்ணய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா ஒரு நாளைக்கு 5 முட்டை 10 முட்டை தான் வருது, யாவது எடுத்து சப்ளை பண்ண முடியல. இன்னொன்னு என்னன்னா, விசேஷம் நடந்துச்சுன்னா ரேட்டு கூட போகும், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க. பழம் வர்ற நேரம் ரேட்டு விற்கதில்லை, ஆனால் ரேட்டு வர்ற நேரம் பழம் வருதில்லை, அது விவசாயிகள் வந்து சங்கடப்படுறாங்க.
சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் ஹேமலதா தம்பதியர். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். 8ஆம் வகுப்பு படித்து வரும் இவரின் மகன் சுபாஷுக்கு சிறுவயது முதலே தற்காப்பு கலை மீது ஆர்வம் இருந்தது. இதனால் கராத்தே, பாக்ஸிங் போன்ற கலைகளை கற்று வந்துள்ளார். இந்நிலையில் வயிற்று தசையை வலுப்படுத்தும் பயிற்சியான பிளாங்க் என்னும் பயிற்சியை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேல் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பாக மும்பையைச் சேர்ந்த சிறுமி 2 மணி நேரம் செய்ததே சாதனையாக இருந்து வந்தது. அதனை சுபாஷ் முறியடித்துள்ளார். இது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இச்சிறுவனை ஆவடி மத்திய பாதுகாப்பு படை டிஐஜி தினகரன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் இச்சாதனை கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது. சங்கராபுரம் அருகே உள்ள சடையப்பர் கோவில் வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வைத்துச் சென்ற 3 வெண்கல சிலைகள் மீட்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தியாகராஜபுரம் கிராமத்தில் உள்ள சடையப்பர் கோவில் வளாகத்தில் 1.5 அடி உயரமுள்ள 4 வெண்கல சிலை, 1.5 அடி உயரமுள்ள 2 சிங்க சிலைகள் ஆகியவை இருந்துள்ளன. இந்நிலையில் தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சிலைகளை கைப்பற்றி சங்கராபுரம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சிலைகள் சுமார் 9 கிலோ எடை இருக்கும் என்றும் அதன் மதிப்பு சுமார் 10,000 ரூபாய் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மித்திலேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் அம்பத்தூர் பகுதியில் தங்கியிருந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது 3 வயது மகன் ஷியாம் என்பவன் காணாத நிலையில் அம்பத்தூர் காவல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் மித்திலேஷ் வீட்டின் அருகில் குடியிருந்து வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சிவ்குமார் நோரியா மற்றும் மோனு கபரிதாஸ் ஆகியோர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்களை தேடியபோது அவர்கள் அங்கிருந்து மாயமானது தெரியவந்தது. அந்த இளைஞர்கள்தான் தங்களது குழந்தையை கடத்தியுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் அவர்களை தேடும் பணியை தொடங்கினர். இதையடுத்து அவர்கள் பணிபுரிந்த நிறுவனத்தில் ஆதார் விவரத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர்களின் விலாசத்தை கண்டுபிடித்ததுடன் அவர்கள் இறங்கும் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே போலீசாரிடம் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் பேரில் நாக்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் குழந்தையுடன் சென்ற இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவர்களுடன் இருந்த 3 வயது ஆண் குழந்தையையும் போலீசார் மீட்டனர். குழந்தையை அங்குள்ள அரசு காப்பகத்தில் சேர்த்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். உடனடியாக விமானம் மூலம் நாக்பூர் சென்ற அம்பத்தூர் தனிப்படை போலீசார் அந்த 2 வாலிபர்களையும் குழந்தையையும் சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் அவர்கள் இருவரையும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த பரவலான மழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து 302 கனஅடியிலிருந்து 711 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 302 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 711 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் நேற்று 50.90 அடியாக நீர்மட்டம் உள்ளது. அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு வாய்க்கால் மூலம் 177 கனஅடியும் தென்பெண்ணை ஆற்றில் 71 கனஅடி என மொத்தம் 248 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அணை கிட்டத்தட்ட 51 அடி எட்டிய நிலையில் எந்த நேரமும் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை அருகே வெளிப்பாளையத்தில் கோவில் குளத்தை தூர்வாரி சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தில் அமைந்துள்ளது பச்சை பிள்ளையார் கோவில் குளம். இந்த குளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் குளிப்பது மட்டுமல்லாமல் இக்குளத்தில் சலவை தொழிலாளர்களும் பயன்படுத்தி வந்தனர். தற்போது குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்ததோடு குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் விஷ ஜந்துக்களின் நடமாட்டமும் அதிகரிப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கிடையில் மாவட்ட நிர்வாகம் குளத்தை தூர்வாரி சுற்றுச்சுவர் அமைத்து படித்துறை கட்டித்தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள
குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் இருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் நள்ளிரவு முதல் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருகிறது. இதனால் உடனடியாக உடைப்பை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே இடத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை ரயில் நிலையம் அருகில் சிக்னல் விழாததால் சரக்கு ரயில் ஒன்று ரயில்வே கேட் அருகே நின்றது. இதனால் ரயில்வே கேட் திறக்கப்படாததால் குளித்தலை, கரூர், முசிறி, நாமக்கல், பெட்டவாய்த்தலை, துறையூர் மார்க்கத்திலிருந்து வரும் வாகனங்களும் மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தரகம்பட்டி மார்க்கத்திலிருந்து வரும் பேருந்துகளும் வாகனங்களும் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தன. இதனால் குளித்தலை, மணப்பாறை பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைத்து தருமாறு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அட்டவணையை தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் வெளியிட்டார். உள்ளாட்சித் தேர்தலை அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாகையில் கூட்டு குடிநீர் ராட்சத குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருவதால் உடைப்பை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகை மாவட்டம் நாகூரை அடுத்த பனங்குடியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக குழாய் உடைந்து லிட்டர் கணக்கிலான குடிநீர் வெளியேறி ஆற்றில் கலந்து வீணாகி வருவதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் சரி செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே உடைப்பை சரி செய்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவிநாசியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் ஒருவரை சாலையில் சென்ற ஒரு கார் ஒன்று வேகமாக மோதிவிட்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாலதி. இவர் பணிமுடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையை கடக்க முயன்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று மாலதியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் மாலதி பலத்த காயமடைந்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த காட்சி அப்பகுதி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கார் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் வாடிக்கையாளர் ஒருவர் பேக்கரியில் நூதன முறையில் செல்போன் திருடி சென்ற சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கரூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பேக்கரி கடையில் பட்ட பகலில் உணவருந்த வந்த நபர் ஒருவர் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுப்பதற்காக கல்லாப்பேட்டி அருகே வந்துள்ளார். மேஜையின் மீது பணியாளர் ஒருவரின் செல்போன் இருந்த நிலையில் தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து அந்த செல்போன் மீது வைத்து சாப்பிட்டதற்கு பணம் செலுத்திவிட்டு மீதி சில்லறை வாங்காமலேயே 2 செல்போன்களையும் எடுத்து தனது பையில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளார். வாடிக்கையாளர் போல நடித்து நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த புலியறை வனப்பகுதியில் பாம்பு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்ததாக தீயணைப்புத் துறையினருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து சம்பவத்திற்கு புறப்பட்ட மீட்பு வாகனம் திடீரென பழுதாகி நின்றது. பிறகு பழுது நீக்காமல் வாகனத்தை ஒரு டிராக்டரில் கட்டி இழுத்து மீண்டும் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். பேரிடர் காலத்தில் சரியாக இருக்க வேண்டிய வாகனங்களை பராமரிக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மண் மற்றும் எம்சான் எடுத்துச் செல்லும் லாரிகள் தார்பாய் போட்டு மூடாமல் திறந்த வழியாக மண்ணை எடுத்துச் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாக புகார் எழுந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டார பகுதிகளில் செம்மண், வண்டல் மண், கரம்பை மண் என பல்வேறு வகையான மண் மற்றும் மணல்களை உரிய பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லாமல் திறந்து வெளியாகவே சாலையில் மண்ணை பறக்கவிட்டு எடுத்துச் செல்கின்றனர். இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளின் கண்களில் மண் துகள்கள் பட்டு விபத்துகள் ஏற்படுவதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே மண் மற்றும் மணல் எடுத்துச் செல்லும் லாரிகள் மீது தார்பாய் போட்டு மூடி பாதுகாப்புடன் எடுத்துச் செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் தாசில்தார் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளரின் செல்போனை லாவகமாக அடையாளம் தெரியாத நபர் பேப்பரில் வைத்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பணியின்போது வருவாய் ஆய்வாளர் பர்வீன் தனது விலை உயர்ந்த செல்போனை மேசையில் வைத்துவிட்டு பொதுமக்களிடம் மனுவை பெற்றுக் கொண்டிருந்தார். திடீரென அந்த செல்போன் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்துள்ளார். அலுவலகத்தில் பொறுத்து இருந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ந்தபோது மேசை அருகே இருந்த நபர் கையில் வைத்திருந்த பேப்பரில் போனை மறைத்து வைக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடமாடும் கோவில் குதிரைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த செந்தாரப்பட்டியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் கடந்த சில நாட்களாக கோவிலுக்கு நேர்ந்துவிடப்பட்ட குதிரைகள் கடைவீதிகள் மற்றும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை முட்டித் தள்ளியும் சாலையில் செல்வோரை அச்சுறுத்தும் வகையிலும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து வட்டாட்சியருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு குதிரை பிடிக்கப்பட்டது. பிடிப்பட்ட குதிரை தலைவாசல் கால்நடை பூங்காவில் பராமரிப்புக்காக ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் வழியாக 240 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் உள்ள அலங்காநல்லூர், பாலமேடு, வாடிப்பட்டி சோதனை சாவடிகளில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அலங்காநல்லூர் வழியாக அதிவேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அந்த காரில் 240 கிலோ புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் மற்றும் 1,07,600 ரூபாய் பணம் ஆகியவற்றையும் கைப்பற்றி 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே 2 ஏக்கர் 13 சென்ட் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஜூபிட்டர் திரையரங்கம், காவேரி லாட்ஜ், தஞ்சாவூர் யூனியன் கிளப் ஆகியவை 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 99 வருட குத்தகை அடிப்படையில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் குத்தகை காலம் முடிவடைந்ததை ஒட்டி அதிலிருந்து குத்தகைதாரர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது. இதையடுத்து ஜூபிட்டர் திரையரங்கம், காவேரி லாட்ஜ் மற்றும் தஞ்சாவூர் யூனியன் கிளப் பகுதியில் தண்டோரா மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவல்துறையினர் ஈடுபட்டனர். தற்போது கையகப்படுத்தப்பட்டுள்ள இடத்தின் மதிப்பு 100 கோடிக்கு மேல் இருக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டப உரிமையாளர்கள் மற்றும் பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் அமர்நாத், வட்டாட்சியர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது திருமண விழாவில் மண்டபங்களின் முகப்பு பகுதியில் அதிகப்படியாக விளக்குகள் வைப்பதை தடுக்க வேண்டும், பிளக்ஸ் வைப்பதற்கு நகராட்சி அலுவலகத்தில் அனுமதி பெற்ற பின்னரே பிளக்ஸ் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள வஉசி நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக கழிவுநீர் ஓடை மற்றும் சாலை வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக அப்பகுதியில் வசிப்பவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு சேரும் குப்பைகளை கூட ஊராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்துவதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள எந்த தெருவிலும் இதுவரை கழிவுநீர் ஓடை வசதியை ஊராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என்பது இப்பகுதி மக்களின் முக்கிய குற்றச்சாட்டு. இதனால் ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் தொட்டி அமைத்து வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். எனவே அரசும் மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் வஉசி நகர் முழுவதும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கவும் புதிய சாலை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். த
தென்காசி மாவட்டம் கோவிந்தபேரி பகுதிக்கு அருகே உள்ள தனியார் விவசாய பண்ணை ஒன்றில் 12 அடி நீள ஆண் ராஜநாகம் ஒன்று வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு சிவசைலம் பிட் கல்லார் பகுதியில் விடப்பட்டது. இலங்கை முல்லைத்தீவு முருகண்டி காட்டுப்பகுதியில் வேறு ஒரு விலங்கை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட பொறியில் சிறுத்தை ஒன்று சிக்கியது. இதுகுறித்து சம்பவ இடம் வந்த கிளிநொச்சி வனத்துறையினர் அகப்பட்ட சிறுத்தைக்கு மயக்க ஊசியை செலுத்தி சிறுத்தையை மீட்டனர். பின்னர் மீட்கப்பட்ட சிறுத்தையை வில்பத்து காட்டிற்குள் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கரூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 60 கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 18 கடைகளில் உணவு தர கட்டுப்பாடுகளை மீறியதற்காக அனைத்திற்கும் தலா 3000 அபராதம் விதித்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே 70 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தரக்கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அப்பகுதி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி போக்குவரத்துக்கு இடையூறு செய்து பேண்ட் வாத்தியம் அடித்த காரணத்தால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேண்ட் வாத்தியத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த கூத்தாடி வயல் கிராமத்தில் 30 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் விழுந்த பசுமாடு உயிருடன் மீட்கப்பட்டது. மாடு கிணற்றில் விழுந்த தகவலை அறிந்த தீயணைப்புத்துறையினர் அதனை மீட்க முற்பட்டபோது கிணற்றில் விஷவாயு இருந்ததால் அதனை சரி செய்த பிறகு பசுமாட்டை போராடி மீட்டனர். பசுமாடு உயிருடன் மீட்கப்பட்டதால் அங்கு இருந்த மக்கள் தீயணைப்புத்துறையினரின் திறமையான முயற்சியை பாராட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை சாலையில் டம்டம் பாறை அருகே பழமையான பெரிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது அப்பகுதியில் வாகனங்கள் எதுவும் வராததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் சுமார் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சாலையின் இருபுறத்திலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பிறகு தீயணைப்புத்துறையினர் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் செயல்பட்டு வரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றின் கீழ்த்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் 500,000 மதிப்பிலான மளிகைப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் தீக்கரையாகிவிட்டன. பாலித்தீன் கவர்களை ஒட்டும் இயந்திரத்தை ஊழியர்கள் கவனக்குறைவாக கையாண்டதே இந்த விபத்திற்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் சிக்னல் அருகே அதிவேகமாக சென்ற ஆட்டோ சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கீழ்குப்பம் காவல் நிலைய பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 211,500 ரூபாய் பணம் மற்றும் 10,838 கிலோ வெள்ளிப்பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே காந்தி தெருவில் வசித்து வரும் செல்லக்கணிக்கும் அவரது மனைவி கவிதாவிற்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி குழந்தைகளை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு செல்லக்கணி சென்றுவிட்டார். செல்போனில் பணம் இல்லாததால் வெளியே யாரையும் தொடர்பு கொள்ளாமல் 4 நாட்களாக வீட்டிற்குள் தவித்த அவர்கள் இறுதியாக அவசர உதவியை 100 அழைத்தனர். அங்கு வந்த போலீசார் பூட்டை உடைத்து அவர்களை மீட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அம்மன் நகர் பகுதியில் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி காரில் 18 கிலோ வெள்ளிப்பொருட்களுடன் வந்த காரை வழிமுறித்து சோதனை மேற்கொண்டதில் சேலத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் உரிய ஆவணமின்றி வெள்ளிப்பொருட்கள் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 50,500 ரூபாய் பணம், 18 கிலோ வெள்ளி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பரமத்தி அருகே உள்ள திருமணிமுத்தாறு ஆற்றுப்பாலத்தின் கீழ் கள்ளச்சாராய ஊரில் இருப்பதாக திருச்செங்கோடு மதுவிலக்கு அமல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீஸ் படையினர் 13 லிட்டர் கள்ளச்சாராயம், சாராய ஊரல் ஆகியவற்றை கொட்டி அழித்தனர்.
இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கந்தசாமி, கார்த்திகேயன் என்ற இரண்டு பேரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மேய்ச்சலுக்காக சென்ற 33 பன்றிகள் அறுத்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி உயிரிழந்துள்ளன. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியிலிருந்து பைபாஸ் நோக்கி செல்லும் ஜெயம் தியேட்டர் சாலையில் புதைக்கப்பட்டிருந்த கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. எனவே குடிநீர் குழாய் இணைப்புகளை மாற்றி புதிய குழாய்களை பதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் பிரதான சாலையில் பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் அருகே பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் சாலை சந்திப்பை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது பேருந்து நிலையம் நோக்கி சென்ற ஷேர் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் ஆட்டோவில் அடிபட்டு சாலையில் விழுந்தார். இதனை கண்ட அவ்வழியாக சென்றவர்கள் முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.